ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் ஒரு கலந்த சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, 1 மிளகாய் வத்தல், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துன்ட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து இதை வறுத்துக்க போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி வறுக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக வறுத்தா போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்தாச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு வச்சுட்டுருக்கிற சாதத்தில் வந்து இந்த வறுத்து வச்சுட்டுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துட்டுருக்கேன். இப்போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து சாதம் ஆற வைக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஆற வச்சு வச்சுட்டுருக்கேன். நம்ம நார்மலாக கலந்த சாதம் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம சாதத்தை ஆற வச்சோம் அப்படின்னா சாதம் வந்து உதிர உதிராக இருக்கும், நமக்கு வந்து சாதம் கலக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் வந்து கலந்தாச்சு, அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இந்த நவராத்திரிக்கு எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.